அமெரிக்க அதிபர் தேர்தல் இருநூற்றி எழுபது ஆசனங்களை பெற முடியாமல் இரண்டு வேட்பாளர்களும் தத்தளிப்பு யார் வென்றார்கள் என்று கூற முடியாத நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் வெற்றி பெற்றவர் யார் ஜோ பைடன் முன்னணியில் அமெரிக்க அதிபருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது முடிவு சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியான சூழலில் தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது மற்றைய நாடுகளைப் போல அதிகமான வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெறுகின்ற ஒரு தேர்தல் அல்ல மாநிலங்களில் எத்தனை எண்ணிக்கை ஆசனங்கள் இருக்கின்றனவோ அவற்றை அடிப்படையாக வைத்தே வெற்றி தீர்மானிக்கப்படும் ஐம்பது பெரு மாநிலங்களை கொண்டது அமெரிக்கா இந்த மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் ஒருவர் வெற்றி பெற்றால் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை ஆசன புள்ளிகளும் வெற்றி பெற்றவருக்கே போய்விடும் தோல்வியடைந்தவருக்கு செல்லாது இதனால் விகிதாசார முறை என்பது அங்கு இல்லை இந்த அடிப்படையில் இப்பொழுது ஜோ பைடன் இருநூற்றி இருபத்தி மூன்று ஆசனங்களையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருநூற்றி பன்னிரண்டு ஆசனங்களையும் பெற்று மிக மிக அருகருகாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமானது மாற்றத்தை தரும் மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் தான் யார் வெல்வார் என்பதை சொல்ல முடியாத எட்டில் இருந்து பத்து வரையான மாநிலங்கள் இருக்கின்றன இதில் புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் வெற்றி பெற்றுவிட்டார் டெக்சாஸில் அவர் வெற்றி பெற்றுவிட்டார் பென்சில்வேனியா முக்கியமான திருப்பத்தை தருகின்ற மாநிலமாக இருக்கின்றது அந்த மாநிலத்திலும் இதுவரை அவர்தான் முன்னணியில் நிற்கின்றார் இந்த நிலையில் ஜோ பைடன் டெல்வே மாநிலத்தில் மக்களிடையே பேசுகின்ற பொழுது தாம் வெற்றி பெறுவோம் என்று நம்புவதாகவே கூறியிருக்கின்றாரே அல்லாமல் தமக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று அவர் கூறவில்லை மேலும் அவர் கூறுகின்ற பொழுது கடைசி வாக்கு எண்ணி முடியும் வரை யார் வெற்றி பெற்றார் என்பதை கூற முடியாது என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்போ ஜோ பைடனோ யார் வென்றார்கள் என்பது அல்ல தேர்தல் இது அமெரிக்க மக்களினுடைய தேர்தல் அவர்களில் யார் வென்றார்கள் என்பதுதான் தேர்தல் என்று அவர் கூறியிருப்பதானதும் அவருடைய உடல் மொழியில் காணப்பட்ட சிறப்பாக அவருடைய வாயில் உச்சரிப்பில் காணப்பட்ட விவகாரங்கள் அவர் நினைத்ததை போல தேர்தல் அவருக்கு திருப்திகரமாக அமையவில்லை என்பதையே உணர்த்துவதாக இருக்கின்றது காரணம் ஒன்பது வீதமான அளவில் கருத்து கணிப்பில் முன்னணியில் நின்ற ஜோ பைடன் இப்பொழுது நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது புளோரிடா டெக்சாஸ் போன்ற இடங்களில் அமெரிக்க அதிபருடன் ஒப்பிட்டால் பலத்த இடைவெளியில் தோல்வியடைந்திருக்கின்றார் எனவேதான் அவருடைய உடல் மொழி பூரண வெற்றியை அவர்கள் இன்னமும் அடையவில்லை என்பதை காட்டி நிற்கின்றது மறுபுறம் அமெரிக்க அதிபர் பேசியிருக்க வேண்டும் ஆனால் வெளியே வர முடியாது என்று அவர் மறைந்திருக்கின்றார் அவர் கூறுகின்ற பொழுது தான் பரிபூரணமான வெற்றியை அடைந்த பின்னரே வந்து பேசுவேன் என்றும் தாங்கள் வெற்றிக்காக போராடி முன்னேறிக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த இரண்டு அணிகளிலே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது மாறக்கூடிய மாநிலங்கள் என்பது பத்து இருந்தாலும் டெமோக்ராட் கட்சியினுடைய மாநிலங்கள் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய மாநிலங்கள் என்று இருக்கின்றன இதிலே சென்ற தடவை கிளரி கிளின்டன் வெற்றி பெற்ற மாநிலங்களில் எல்லாம் ஜோ பைடன் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதேவேளை அமெரிக்க அதிபர் சென்ற தடவை வெற்றி பெற்ற அரிசோனாவை இந்த தடவை ஜோ பைடன் கைப்பற்றி இருப்பதானதுதான் அமெரிக்க அதிபருக்கு வீழ்ச்சியானதாக இருக்கின்றது இதில் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டிய பென்சில்வேனியா மாநிலத்தில் அமெரிக்க அதிபரே முன்னணியில் நிற்கின்றார் ஆனால் ஜோர்ஜியாவில் ஜோ பைடன் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவர் வெற்றி பெற்றுவிடுவார் என்று கூறப்படுகின்றது அதேவேளை தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளில் பெருந்தொகையான வாக்குகள் இன்னமும் எண்ணப்படவில்லை உதாரணமாக நேற்று கூட தபால் மூலமாக பெருந்தொகையான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தபால் மூலம் வாக்களிப்பவர்கள் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஜோ பைடன் கடைசி வாக்கு எண்ணும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே யார் வென்றார் என்பதை அறுதியாகவும் உறுதியாகவும் கூற முடியாது ஆனால் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் இன்று ஐரோப்பாவில் விடிகாலை பொழுதிலும் யார் வெற்றி பெற்றார் என்பதை கூற முடியாத ஒரு கடினமான தேர்தலாக இந்த தேர்தலே அமைந்திருக்கின்றது இந்த தேர்தலில் நேற்று நடைபெற்ற முக்கியமான மாற்றம் திடீரென ஒரு திருப்பம் ஏற்பட்டது அமெரிக்கா யாருக்கு சொந்தம் வெள்ளையருக்கு சொந்தமாக இருந்தால் அது டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றியால் தீர்மானிக்கப்படும் டொனால்ட் ட்ரம்ப் தோற்றுவிடுவாராக இருந்தால் அது வெள்ளையருக்கு இல்லாத அமெரிக்காவாக போய்விடும் என்கின்ற ஒரு இரகசிய கருத்து போன்ற கருத்து நிலவிய காரணத்தினால் பெருந்தொகையான வெள்ளையின மக்கள் வீதிக்கு இறங்கி வாக்களிக்க தொடங்கினார்கள் எனவே தேர்தல் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பா இல்லை ஜோ பைடனா என்பதை விடுத்து அமெரிக்கா யாருக்கு சொந்தம் என்பதை ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய நிறத்தையும் தங்களுடைய பின்னணியையும் வைத்து தீர்மானிக்கின்ற ஒரு இக்கட்டான தேர்தலாக மாறிய காரணத்தினால் வாக்களிப்பு வீதமானது வரலாறு காணாத மிக பெரும் வெள்ளமாக சுனாமி அடித்தது போல அடித்திருக்கின்றது முடிவு எவ்வாறும் வரலாம் வந்தாலும் அமெரிக்காவில் கலவரங்கள் ஏற்படக்கூடிய சூழலே இருக்கின்றது காரணம் அமெரிக்காவில் இந்த தடவை தேர்தல் முடிவுக்கு பின்னதாக பெரும்பாலும் வெனிசியுலா போன்ற நாடுகளில் தேர்தல் முடிவிற்கு பின்னதாக மூழுகின்ற கலவரங்கள் போன்ற பெரும் கலவரங்கள் மூழலாம் என்கின்ற அச்சம் இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய வெற்றியை தீர்மானிக்கலாம் என்று காத்திருந்த ரிப்பப்ளிக்கன் கட்சி ஆதரவாளர்கள் அந்த வெட்டி தீர்மானமாகாத நிலையில் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவில் என்ன நடைபெறப் போகின்றது தேர்தல் முடிவை விட பாரியதொரு எரிமலை ஆனது கக்குவதற்காக காத்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கின்றது என்ன நடைபெறப்போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் விவகாரம் உருண்டு கொண்டிருக்கின்றது இதுவரை நடந்திருப்பது இவ்வளவுதான் தொடர்ந்து வருகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்த சூடான செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் குறவுகளே